அம்மா, அவர் கிட்ட பேசினதுல அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சதும்மா. எனக்காக கையெழுத்து வாங்க வந்த அந்த டாக்குமெண்டை கிழிச்சு போட்டுட்டாருன்னா நீ பாரம்மா. அது அப்போ நீயும் மாப்பிள்ளையும் நிஜமாவே புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்களா? ஆமாம்மா. ஒரு வகையில எனக்கு இது சந்தோஷமா தான் இருக்கு. கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல இப்பவாது உனக்குன்னு ஒரு நல்லது நடந்திருக்கேன். இனிமே அந்த கார்த்திக் இல்லடி, யார் நினைச்சாலும் நீ அந்த வீட்டுக்குள்ள போறத தடுக்கவே முடியாது. ஆனா உங்க அப்பா கிட்ட நீ இந்த விஷயத்த பத்தி பேசாத சரியா? சங்கடப்படாத ஆர்த்தி, பேசுற விதத்துல பேசி இதையே நான் காரணமா வச்சு உன்னை அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்க பாக்குறேன். சரியா? சரிம்மா. அமுதா, அமுதா. ஆர்த்தி நீ இங்கே இரு, நான் முதல்ல போற, அப்புறமா நீ வா. அமுதா. என்னங்க என்னங்க என்னங்க? ஐயோ, நான் எப்படி அதை சொல்லுவேன்? நம்ம ஆர்த்தி, ஆர்த்தி இல்லங்க, ஆர்த்தி, 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 ஆர்த்தி. நம்ம வீட்ல இல்லாதப்போ மாப்பிள்ள கையெழுத்து வாங்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆர்த்தி, ஆர்த்தி. அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? உன்னதான் கேக்குறேன். அடிக்காதீங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கழுத்துல கிடக்குற தாலியவே ஒரு பாரமா தானே சுமந்துட்டு இருக்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? நாங்க வீட்டுல இல்லாத நேரம் அவர் வந்திருந்தாருன்னா போயிட்டு அப்புறமா வந்திருக்க சொல்ல வேண்டியதானே? அவர் வந்தது போனது இதெல்லாம் விடுங்க. என்னதான் மாப்பிள்ள வந்திருந்தாலும் இவ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும் இல்லங்க? சரிங்க, அதுக்காக நீங்க இவளை இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நடந்ததை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாலும் என்னங்க பிரயோஜனம் இருக்கு? நாளைக்கு சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போய் இவளுக்காக பேச போறது நாம தானங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி நாம எப்படிங்க இதுக்கு பரிகாரம் தேட போறோம்? ஏற்கனவே நமக்கு அங்க ரொம்ப மரியாதை, இதுல நீ வேற எங்களை தலைமுடிய வச்சுட்டியே. இப்ப இருக்க நிலைமையில இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா இவ கட்டாயப்படுத்தினாலவா இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவர் கேட்டதுக்கு உடனே கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தா மால மரியாதையாவது மிஞ்சிருக்கும். இப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீடி, உனக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இப்படி பண்ண? தலைமுடி வச்சுக்கிடி. நான் என்ன ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தர் கூட அப்படி நடந்துகிட்ட? அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் தானே, அவர்கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா என்ன? எங்களுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒண்ணு புரியாமலாம் கிடையாதுப்பா. என்கிட்ட கையெழுத்து வாங்கணும்னு வந்தப்போ ஏதோ எதர்ச்சியா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கு போய் என்னமோ நாங்க ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசுறீங்க. கல்யாணமான எல்லா புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் நாங்களும் நடந்துகிட்டோம். இதுல என்னப்பா தப்பு இருக்கு? அடிச்சு வாய் மூடு. நீங்க என்ன ஊர்ல உலகத்துல இருக்க மத்த புருஷ பொண்டாட்டி மாதிரி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்க? இதுக்கு தான் முறையா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணணுங்கிறது. அம்மாவும் பொண்ணு அதை செய்யாம போனதுனாலதான் இப்ப எல்லாமே இங்க முறை தவறி நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க, இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நடந்த இந்த விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ணலாம்னு அதை பத்தி சொல்லுங்க.
அவர் இவ்ளோ தூரம் கோவப்படுறதும் அடிக்கிறதும் ஏ மேல உள்ள அக்கறைனாலலாம் இல்ல. இதனால வானத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயத்துலதான். என்னப்பா பாக்குறீங்க, அதுதானே உண்மை? என் கல்யாணத்துல வானத்தி அவ புருஷனை பிரிஞ்சு இங்க அவ இருக்காளேன்னு நீங்க கவலைப்பட்டீங்களே தவிர, ஏ வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாச்சு நீங்க நினைச்சு பாத்திருப்பீங்களாப்பா? நானும் கல்யாணம் ஆகி புருஷன் கூட வாழ முடியாம தவிச்சிட்டு இருக்கங்கிற நினைப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காப்பா? வானத்தி அவங்க ஏத்துக்கிட்டா எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி தரேன்னு சொல்லிட்டு வந்த மனசாட்சியே இல்லாத ஒரு ஆள் தானே நீங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க வானத்திய மருமகளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டதும் அதை என்கிட்ட இருந்து மறைச்சு அவளுக்கு நிச்சயம் பண்ணி வச்சீங்க. இந்த ஒரே காரணத்தாலதான் நம்மள அந்த வீட்டை விட்டு துரத்துனாங்கிறப்போ அவ மட்டும் அங்க போய் சந்தோஷமா வாழணும். நீங்க சொன்னதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் இங்க வாழ வெட்டியா இருக்கணுமா? ஆர்த்தி, என்னடி பேசிட்டு இருக்க நீ? நீ சொல்ற மாதிரிலாம் உங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல ஆர்த்தி. வானத்துக்கிட்ட அவர் அன்பா நடந்துட்டாருன்னா அவ வெளியில இருந்து வந்தவ, அவளுக்கு வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ணலனா இப்படி பாவம் இல்லையா? அதுக்காக தான் உங்க அப்பா எப்பவும் அவ பக்கமே நின்னாரு. அதுல என்னடி தப்பு இருக்கு? ஆனா அதுக்காக உன் மேல அவருக்கு அன்போ பாசமோ இல்லாம போயிடல. இங்க பாரு ஆர்த்தி, எனக்கு கூட உங்க அப்பா கிட்ட பிடிக்காத விஷயங்கள் இருக்கலாம், ஆனா உனக்கு இருக்க கூடாது. உனக்கு தெரியாதாடி அவர் எவ்வளவு நேர்மையானவர்னு. இந்த ஊரே பேசு ஆர்த்தி, உங்க அப்பா நல்லவரு. அந்த நல்லவரு இப்ப எனக்கு என்னமா செய்ய போறாரு? நான் தெரியாம தான் கேக்குறேன், நீங்க ஆசிரமத்துல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்தது அவளையும் இல்ல என்னையா? எங்க ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு பிறந்த பொண்ணுன்னு எனக்கே சந்தேகமா இருக்குப்பா. அவ மேல மட்டும் அநியாயத்துக்கு பாசம் வச்சுட்டு என்ன பத்தி கொஞ்சம் கூட அக்கறைப்படாம இருக்கிற நீங்கெல்லாம் என்னோட அப்பாவா? ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? வேற எப்படிமா பேச சொல்ற? இப்பவும் அந்த டாக்குமெண்ட்ல என்ன கையெழுத்து போட்டு குடுத்துட்டு இந்த தாலிய தூக்கி எறிய சொல்றாரா? இல்ல எனக்காக போய் பேசி என் நிலைமைய புரிய வச்சு என்ன அவரோட சேர்த்து வைக்க போறாராங்கறத அவரே முடிவு பண்ணட்டும். அப்புறம் இவர் எனக்கு அப்பாவா இல்லையாங்கறத நான் முடிவு பண்றேன். ஆர்த்தி, அவ கேக்குறதும் நியாயம் தானுங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, பானத்தை அந்த வீட்டுல கொண்டு போய் வாழ வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு போராடுனீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏன் பொண்ணுங்க தான் ஏன் பொண்ணுங்க தான்னு வாய்க்கு வாய் சொல்லுவீங்களே, பானத்தைய வாழ வச்ச மாதிரி ஆர்த்தியும் அங்க கொண்டு போய் வாழ வைக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? அவளுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? பெத்த பிள்ளைங்களால பெருமைப்படுற அப்பனும் உண்டு, அதே பிள்ளைங்களால தலை குனிஞ்சு நிக்கிற அப்பனும் உண்டு. எல்லாம் அவங்க அவங்க விதி. நான் என் மான மரியாதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆர்த்திக்காக போய் பேசுறேன். உன்னதான்டா கேக்குறேன், அந்த டாக்குமெண்ட் கூட